உண்டாக்கிட்டிருக்கிறீங்க. சரியாக உண்டாக்கலைன்னா தப்பாக உண்டாயிரும். உங்கள் உலகத்தை நீங்கள் தான் உண்டாக்கணும். ஆதியில் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனார்? பேசி உண்டாக்குனார். அப்பா எப்படி உண்டாக்குனார்? பேசி உண்டாக்குனார். சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் நமக்குண்டான உலகத்தை பேசி உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நமக்கான உலகத்தை அவர் பேசி சிலுவையில் ஆயத்தப்படுத்திவிட்டார், ஆயத்தம் பண்ணிட்டார், ரெடியாக இருக்குது. ஆனால் அதை அடைந்து கொள்வதற்கும் நாம் பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹோட்டலில் எல்லாம் ரெடியாக இருக்குது. எதுவுமே ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க? எல்லாம் ரெடியாக இருக்குது. அங்கே போய் சும்மா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது உங்க நீங்கள் சாப்பிட முடியுமா? எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணும்? சாப்பிடணும். என்ன பண்ணும்? ஆ, என்ன பண்ணும்? கெஞ்சணுமா? கூத்தாடணுமா? என்ன பண்ணும்? ஆ, எத்தனை பேர் ஹோட்டலில் முன்ன ஹோட்டலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கெஞ்சி இருக்கிறீங்க? ஆ, கையில் காசு இல்லாதவங்க கெஞ்சுவாங்க. ஆனால் நமக்கு எல்லா பில்லையும் சிலுவையில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பே பண்ணிட்டார். நிறைய பேர்த்துக்கு அந்த பே பண்ணதே தெரியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோட்டலுக்கு முன்னாடி நின்றுட்டு கெஞ்சுறாங்க, ஐயா ரெண்டு இட்லி கொடுங்க ஐயா, ஆ கொஞ்சம் கெட்டி சட்னி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஜெபங்கிறது கெஞ்சறதில்லை. ஜெபங்கிறது கெஞ்சறதில்லை. இருக்கிறத, நமக்காக ஆயத்தம் பண்ணதை கேட்டு பெற்றுக்கொள்வது. அல்லேலூயா. போய் என்ன பண்ணும்? ஆ, அங்கே எல்லாம் இருக்குது. ஒரு சிலர் இட்லியோடு நிறுத்திக்குவாங்க, இட்லி போதும் நிறுத்திக்குவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணும்? என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. மெனு மெனு கார்டில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் சர்ச்சு. என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற இடம் தான் சர்ச்சு. நாங்கள் உங்களுக்கு மெனுவை சொல்கிறோம், நீங்கள் தான் என்ன பண்ணும்? ஆ, என்னென்ன இருக்குது கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், அதை நீங்கள் தான் என்ன பண்ணும்? ஹலோ, இருக்கீங்களா? உங்கள் உலகம், நீங்கள் உங்கள் வாயை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வாயை சரியாக பயன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் உலகம் நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும், உங்கள் வம்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். முதல்ல என்னத்தை எதை சொன்னார்? ஆதியாகமத்தில் வெளிச்சம், இங்கே சிலுவையில் மன்னிப்பு. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் வேணும். என்ன வேணும்? மன்னிக்கப்பட்ட அனுபவம் வேணும். எத்தனை பேருக்கு மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருக்கு? ஆ, நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருக்குதுன்னா நீங்கள் மற்றவங்களை தாராளமாக மன்னிப்பீங்க. உங்களால் யாரையாவது மன்னிக்க முடியலையா? நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள மன்னிக்கப்பட்ட அனுபவம் பூரணமாக இல்லை. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் மற்றவங்களை தாராளமாக மன்னிச்சிடுறீங்களா? உங்களுக்குள்ள மன்னிக்கப்பட்ட அனுபவம் சரியாக நிறைவாய் பூரணமாக இருக்குன்னு அர்த்தம். என்ன பண்ணும்? அதுக்கு பேசணும். மன்னிப்பை என்ன பண்ணும்? ஓகே, தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லி பேசி பாருங்க. ஆ, உங்களால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, உங்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்களா, ஓகே நான் மன்னிச்சிடறேன். ஏசு என்ன மன்னித்த மாதிரியே நான் என்ன பண்ணிட்டேன், உடனே நான் மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான். அங்கே இருட்டு இருக்காது, வெளிச்சம் வந்துடும். உங்கள் ஹிருதயத்துக்குள்ளே அவங்க மேலே கசப்புங்கிற இருட்டு இருக்காது, கோபங்கிற இருட்டு இருக்காது. ஆ, அங்கே நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா சமாதானங்கிற வெளிச்சம் வந்துடும், சந்தோஷங்கிற வெளிச்சம் வந்துடும். அப்போது மன்னிக்கப்பட்ட அனுபவம் வெளிச்சத்தின் அனுபவம். முதல் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை மன்னிப்பின் அனுபவம். ரெண்டாவது, அங்கே என்ன பண்ணார்? ஆதியாகமத்தில்
எதை உண்டாக்குனாரு? ஜலத்திலிருந்து என்ன பண்ணாரு? எதுக்கு பிரிச்சாரு? எதுக்கு பிரிச்சாரு? எதுக்கு பிரிச்சாரு? ஜலத்திலிருந்து ஜலம் நிறைய இருந்தது, அந்த ஜலத்திலிருந்து இன்னொரு ஜலத்தை பிரிச்சாரு. எதுக்கு பிரிச்சாரு? அதன் மூலமா மனக்குளம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. நம்ம ரச்சித்திருக்கிறாரு, நம்ம இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். எதுக்கு? எதுக்கு பிரித்து எடுத்தாரு? ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை ஆசீர்வாதமாக வாழ்வதற்காக, நம் மூலமாக ஒட்டுமொத்த உலகமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. முதல்ல மன்னிப்பு, ரெண்டாவது ரட்சிப்பு. எத்தனை ரட்சிக்கப்பட்டீங்க? நான் சொல்லட்டுமா? நீங்கள் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருப்பீங்க. நீங்கள் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு ரட்சிப்பாக இருப்பீங்க. மற்றவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஏக்கத்தோடு செயல்பாட்டில் இருப்பீங்க. இல்லையா? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதான் அதோடைய அனுபவம். ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். யார் நினைக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். யார் நினைக்கலையோ அப்போ கொஞ்சம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் உட்காந்து ஜெபம் பண்ணி ஃபாஸ்டிங் போட்டு 40 நாள், 90 நாள், 100 நாள் போட்டு உட்காந்து என்ன பண்ணும்? அன்னந்தண்ணி குடிக்காமல் என்ன பண்ணும்? மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி உங்களை மாற்றிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க மற்றவங்க கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இது ஒரு அருமை. இது வந்து சூப்பர். இந்த 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 பழக்கத்துக்குள்ளே வாங்க, உங்கள் ரட்சிப்பு நிச்சயமாகும் உங்களுக்கு. நீங்கள் மற்றவங்க கெட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மீட்பு உங்களுக்கு கேள்விக்குறியாக உங்களுக்கு தோணும். மீட்டவர் என்ன பண்ண மாட்டார்? கேன்சல் பண்ண மாட்டார். அவருடைய ரட்சிப்பை கேன்சல் பண்ண மாட்டார். அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கணும். அல்லேலூயா. அந்த ஸ்டேஜில் வரணும், அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ தான் நம்ம யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சா தான் நம்ம மற்றவங்க ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைப்போம். நம்ம மூலமாக அந்த ஆசீர்வாதம் கடந்து போகும். அல்லேலூயா. ரெண்டாவது, மூணாவது பராமரிப்பு. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதை தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம். எப்படி பராமரிக்கிறாரு சொல்லுங்க? மீட்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு. சொல்லுங்க. பூ, மூணு பூ. மூணாவது பூவில் தான் நிற்கிறோம். மீட்பு, ரட்சிப்பு, மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு. எப்படி பராமரிக்கப்படுறோம் நாம? நம்மை பராமரிப்பதற்காக தூர தேசத்திலிருந்து யாரையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? அனுப்ப மாட்டார். நம்ம கூட இருக்கிறவங்களை வச்சு தான் நம்மளை பராமரிப்பார். இல்லையா? தூரத்து சொந்தத்தினால் நாம் பராமரிக்கப்பட மாட்டோம். கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற சொந்தத்தின் மூலமாக நாம் பராமரிக்கப்படுவோம். இல்லையா? கர்த்தர் எப்படி நமக்கு சொந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு? பெற்றோர், பிள்ளைகளுக்கு பெற்றோர். நீங்கள் யாராவது முயற்சி பண்ணி பேரண்ட்டை செலக்ட் பண்ணீங்களா? இந்த அப்பா தான் எனக்கு வேணும், இந்த அம்மா தான் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்களா? இல்லவே இல்லை, முடியாது. அது இது கர்த்தரால் உண்டானது. அவர் தான் செலக்ட் பண்ணார். இந்த வயிற்றில் நீ என்ன பண்ணும்? உன்னுடைய எலும்பு இந்த வயிற்றில் உருவாகணும். இந்த இடத்துல இவங்களுக்கு நீ பிறக்கணும். அவர் தான் டிசைன் பண்ணார். அல்லேலூயா. டிசைன் பண்ணவர் அவங்க மூலமாக நம்மளை பராமரித்தார். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களோ இல்லையோ, நல்லவங்களோ கெட்டவங்களோ, அதெல்லாம் தெரியாது. அவங்க மூலமாக நம்மளை என்ன பண்ணார்? உருவாக்குனார், பராமரித்தார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பெற்றோர், பெற்றோருக்கு பிள்ளை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெற்றோருக்கு கணவன், மனைவி. பிள்ளைகளால் பராமரிக்கப்படும்படியாக தேவன் பிள்ளைக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த கதியை கொடுக்கல. பிள்ளைகள் பெற்றோரை பராமரிக்க வேண்டும். அது கட்டளையில் முக்கியமான கட்டளை. அல்லேலூயா. ஆனால் கணவன் மனைவியை
ஆண்டவர் கொடுத்துருக்கிற நோக்கம் ரொம்ப விசேஷமானது. அதை சபைக்கும் இயேசுவுக்கும் உள்ள அந்த அந்த லிங்கை கொடுக்குறார். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது அன்பு. சீக்கிரம் வாசிக்கலாம், 1 யோவான் 4:8. அன்பு இல்லாதவன், சொல்லுங்க, அன்பு இல்லாதவன், அன்பு இல்லாதவன், அன்பு இல்லாதவன், சொல்லுங்க, அன்பு சொல்லுங்களேன், வாயை திறந்தா சொல்லுங்களேன், அன்பு இல்லாதவன் தேவனை என்ன பண்ண மாட்டான், சொல்லுங்க, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல ஹிருதயத்துக்குள்ள அன்பு வேண்டும். ஏன்னா அன்புனால தான் அவரை அறிந்து கொள்ள முடியும், அவரை புரிந்து கொள்ள முடியும், அவரை தெரிந்து கொள்ள முடியும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ இந்த காரியத்தை நம்ம ஒரு சில காரியங்கள் வச்சு நம்ம இன்னைக்கு தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம். இந்த அன்பை மட்டும் கிறிஸ்தவத்தில் எடுத்துட்டோம்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க விசுவாசத்தை எடுத்துட்டா கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன், விசுவாசம் இல்லைனாலும் கிறிஸ்தவம் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? விசுவாசமே இல்லைனாலும் கிறிஸ்தவம் வாழும். அப்போ என்ன பிரச்சனை? நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம், பழைய ஏற்பாடு விசுவாசத்தை முக்கியப்படுத்துது. விசுவாசங்கிறது என்னது? நம்பப்படுகிறவைகளின் காணப்படாதவைகளின், அது பழைய ஏற்பாடு. சொல்லுங்க, பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு கடவுளும் மனிதனும் இணைந்து காரியங்களை பெற்று அனுபவிக்கிறது தான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் 99% கடவுள் இருந்தாலும் 1% மனிதனுடைய முயற்சி தேவை. அதனால தான் விசுவாசம் அவசியமாக இருக்குது பழைய ஏற்பாட்டில். விசுவாசத்தை மனிதன் என்ன பண்ணும்? எபிரேயர் 11 வரக்கூடிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தினாலேன்னு வரும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு விசுவாசம், விசுவாசங்கிறது நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன், ஒரு நண்பன் தன்னுடைய இன்னொரு நண்பனை நம்புறது தான் விசுவாசம். ஆனால் புதிய ஏற்பாடு விசுவாசத்தினால் அல்ல, கிருபையினால். அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்கும் கிருபைக்கும் என்ன வித்தியாசம், அதை கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு வேலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கு. வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 13:2, 2 கொரிந்தியர் 12 போயிட்டிங்க வரலாம். 2 கொரிந்தியர் 12 பவுல் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணேன், 2 கொரிந்தியர் 12:9 அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுல் என்ன பண்றாரு? பவுல் என்ன பண்றாரு சொல்லுங்களே. நீங்க கொஞ்சம் இங்க லகுவா இருந்தீங்கன்னா உங்க காரியம் வெளியில ரொம்ப லகுவா இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்குது. நீங்கள் இங்கே கொஞ்சம் கடினமாக இருந்தீங்கன்னா உங்கள் காரியங்கள்லாம் வெளியில் கொஞ்சம் அதிக கடினமாகும். அதனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய விதத்தில், அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் என்ன பண்ணிருங்க நீங்கள் உங்களை அப்படி சொல்லுவாங்கள்ல, இந்த முடி வெட்டுற கடையில் போய் உட்காந்து வரப்பா உட்காந்து வெட்ட முடியுமா? உங்கள் குழந்தைங்கள கூட கூட்டு போனது இல்லையா, வேறப்பா போய் இப்படியே உட்காந்து தான் முடி வெட்ட முடியுமா? முடி வெட்டுறதே முடியாதுன்னா ஆண்டுடைய வார்த்தை கேட்கறதுக்கு வேறப்பா இருந்தால் முடியுமா? கொஞ்சம் இல்லை, நான் ஒருத்தர் எழுந்துச்சு உட்காருங்க, எழுந்துச்சு கொஞ்சம் சாதாரணமாக உட்காருங்க. இன்னும் மிலிட்ரியில் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, எத்தனை தடவை ஜெபம் பண்ணுறாரு? 3, எத்தனை காரியங்களுக்காக? ஒரே காரியத்துக்காக திரும்ப திரும்ப ஜெபம் பண்றார். ஆனா பவுலுடைய ஜெபம் தான் மேன்மையான ஜெபம். புதிய ஏற்பாட்டில் பவுலுடைய ஜெபத்தை மாத்திரம் நீங்க கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஜெபம் வரமும் வேற மாதிரியா. எபேசியர் 1
இதெல்லாம் பவுலுடைய ஜெபம் வரும். எபேசியர்ல நிறைய ஜெபம் இருக்கு. ஆனா இங்க கொரிந்தியர் நிருபத்தில் சொல்றாரு, நான் என்ன பண்ணேன், திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணேன். எதுக்கு? ஒரு காரியத்துக்காக நான் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு ஒரு காரியத்துக்கு, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? ஒன்பதாம் வசனம், அதற்கு அவர், அவர் கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும். நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் சொல்றாரு கிருபை போதும்பா. நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் சொல்றாரு கிருபை போதும், என் கிருபை போதும், பலவீனத்திலே அப்படின்னு சொல். அதான் அதான் ஆன்சர். சரியா? அதுதான் ஆன்சர். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உனக்கு பலவீனமா இருக்கா, நான் கிருபையை தர்றேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கிருபையை சார்ந்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய விதத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழக்கூடாது. அல்லேலூயா. கிருபைங்கிறது நமக்குள்ள ஒரு சில காரியங்களை அது ப்ரொமோட் பண்ணும், நமக்குள்ள இருந்து செயல்படுத்தும். கர்த்தருடைய கிருபை நமக்கு வந்து அது நம்ம வந்து நமக்குள்ள ஒரு சில காரியங்களை செய்யும். அதன் மூலமா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். விசுவாசம் பெற்றுக்கொள்ளுகிறது கிருபை என்ன பண்ணுதுன்னா, நமக்குள்ள ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அல்லேலூயா. நான் உனக்கு கொடுக்கக்கூடிய கிருபையை வைத்து நீ என்ன பண்ணு, அதை அந்த அந்த காரியத்தை நீ என்ன பண்ணு, மேற்கொள். அங்க அது அது என்ன விஷயம்? 19:12, 2 Corinthians 12 எதுக்காக ஜெபம் பண்றாரு? 5. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும், சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இப்போ பவுல் கிளியரா சொல்றாரு, எனக்கு கிடைச்ச மேன்மை பெருசு, எனக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு பெருசு, அதனால நான் என்ன பண்ணக்கூடாது, என்னை மேன்மைப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டேன். என்ன காரியத்தை ஏற்றுக்கொண்டாரு பவுலு? ஒரு முள்ளை ஏற்றுக்கொண்டார். முள்ளை, நான் 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 பேசுறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அனாவசியமாக நீங்கள் ஏற்றுக்கொண்ட தேவையில்லாத காரியங்கள் உங்களை விட்டு விலகும். நிறைய காரியங்கள் நீங்களே ஏற்றுக்கிட்டு தேவையில்லாததை வச்சுக்கிட்டு, ஐயோ இது என்ன பண்ணுது என்ன அப்படி சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் லைவில் இருப்போம். தேவையில்லாததை நாமளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? அநேக சமயத்தில் பவுல் மாதிரி ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இது என்ன பண்ணுது, இந்த முள் என்ன வேதனைப்படுத்துது, இந்த முள்ளுனால நான் வேதனை அனுபவிக்கிறேன், இதை கொடுத்தது கர்த்தர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், முல்லை கர்த்தர் அனுபவிக்கிறது இல்லை. பக்கத்து பா சொல்லுங்க, முள்ளெல்லாம் பரலோகத்துலேருந்து வராது, ஏன்னா பரலோகத்தில் முள்ளே கிடையாது. அது அவர் அனுப்புறது கிடையவே கிடையாது. சொல்லுங்க, கிடையவே கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களுக்கு தேவையில்லாத அந்த முல்லை போல் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, யாரு? நாம தான். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் அனுமதிச்சோம், நாம் வரவேற்றோம், இன்வைட் பண்ணணும், நாம் ஏற்றுக்கொண்டோம். எப்படி? எதையோ காரணம் காட்டி. பவுல் சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடி அது என்னை குற்றம், எனக்கு வேண்மை, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவரே அதை என்ன பண்ணிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். இவருக்கு நிறைய வெளிப்பாடு கிடைச்சுதான், அதனால இவர் தன்னை உயர்த்தக்கூடாதான், அதனால இவர் ஒரு முள்ளை ஏற்றுக்கிட்டாரான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா புரிஞ்சுக்கோங்க. உங்களிடத்தில் இருக்கிற தேவையில்லாத தகாத உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நீங்கள் எடுத்து போட ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது.
அப்படி கர்த்தர் உங்களை நடத்துகிறது இல்லை. வருத்தத்தின் பாதையில் கர்த்தர் உங்களை நடத்துகிறது இல்லை. கிருபாசனபதி உங்களை நடத்துகிறது இல்லை. வேதனையின் பாதையில், நெருக்கத்தின் பாதையில், உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் நடத்தப்படுவது இல்லை. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த வியாதி எனக்கு வந்திருக்கு, ஏதோ ஆண்டவர் என்னை சரி பண்றதுக்காக கொடுத்துருக்கிறாராக்கும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அவர் அப்படி செய்கிறது இல்லை. இந்த உபத்திரம், இந்த வியாகுளம், இந்த உறவு, நான் சொல்லட்டுமா, கர்த்தர் தான் உங்களுக்கு உறவு கொடுத்துருக்கிறாரு. அந்த உறவில் வரக்கூடிய இடைஞ்சல்களை அவர் கொடுக்கறது இல்லை. நீங்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், வேண்டாம் என்றால் அந்த 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 இடைஞ்சல்களை, உறவல்ல, உறவின் மூலமாய் வரக்கூடிய இடைஞ்சல்களை கர்த்தர் எடுத்துவிட எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். இடைஞ்சலை கொடுக்கறது அவர் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு உறவு வந்ததுனால தான் நான் சரியா இருப்பேன் போல இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் பேசுறது புரியுதா? எனக்கு எனக்கு இப்படி ஒரு புள்ள இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை சரி பண்ணுறார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. என் மனைவி இப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை சரி பண்ணுறார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறதுனால தான் நாங்கள் கொஞ்சம் சரியாகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்கிறது இல்லை. அதை முதலாவது நீங்கள் உங்கள் மனசில் வைங்க. அப்போ உறவை கழட்டிக்கலாமா? இல்லை இல்லை. என்ன பண்ணும்? சரியா ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? என்னுடைய என்னோடு கூட இருக்கக்கூடிய இந்த உறவு எனக்கு சரியா இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? சரியா ஜெபம் பண்ணணும். ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கூடாது. பவுல் செஞ்ச பிரச்சனை என்னன்னா, அதை அவர் ஏத்துக்கிட்டாரு. நான் என்னையே உயர்த்தாதபடி இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டதுனால தான் அவருடைய ஜெபத்துக்கு கர்த்தரால கூட பதில் கொடுக்க முடியல. அல்லேலூயா. காரியங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஜெபித்தீர்களே ஆனால் அவரால் உதவி செய்ய, நீங்கள் வேண்டாம் என்று ஜெபித்தாதான் அவரால் உதவி செய்ய முடியும். நான் திரும்ப சொல்றேன், உறவை அல்ல, அந்த உறவின் மூலமாய் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வேண்டாம்னு ஒதுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், ஜேசிஎம்எஸ்ல சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன், என்னுடைய பெற்றோர் எனக்கு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னுடைய பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய தகாத காரியங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் என்ன பண்ணுவார்? பெற்றோர் சண்டை போடுறாங்களா? ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால சண்டையின் ஆவியே என் குடும்பத்திலிருந்து வெளியே போகணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கட்டாயம் போகும். ஏதோ நடக்குது, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி இருந்துட்டீங்கன்னா ஆயிரும். அது வர வர, ஆமாம், அவன் வந்து அப்புறம் சண்டையின் ஆவி மகா பெரியவன் ஆயிடுவான். அல்லேலூயா. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே பிள்ளைங்கிட்ட பார்க்கக்கூடிய அந்த தேவையில்லாத காரியங்கள் விலகும்படியாக நீங்கள் என்ன பண்ணும் பெற்றோர்கள்? ஏதோ ஏதோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, தப்பு தான் பண்ணுறான், ஆனால் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அவனுக்கு அவன் தலையில் கை வச்சு என்ன பண்ணுங்க? முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தலையில் கை வச்சா உடம்படிக்கிறானா? தூங்கிட்டு இருக்கும்போது, அசந்து தூங்கும்போது தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொல்ல பேசுறது புரியுதா உங்களுக்கு? உறவுகள் மூலமாக தேவன் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை இன்பமாக மாற்றுகிறார், நம்மை பராமரிக்கிறார். இங்கே பவுல்கிட்ட சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் உனக்கு கிருபையை கொடுத்துக்கிறேன். எப்போ கொடுத்தாரு பவுலுக்கு கிருபைய? பவுலுக்கு கிருபை எப்போ கிடைச்சது? சரி, இப்போ கிருபையை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஒரு காரியத்தை நீங்கள் நச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் எல்லாத்துக்கும் கிருபை கிடைக்கல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிருபை கிடைச்சது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிருபை கிடைச்சது. ஆனால் ஒரு சிலர் விசுவாசிச்சாங்க. விசுவாசிக்கிறது வேற, கிருபையை பெற்றுக்கொள்வது வேற. அதை புரிஞ்சுக்கணும். கிருபை கிடைச்சது பழைய ஏற்பாட்டில் நோவாவுக்கு கிடைச்சது. எப்படி கிடைச்சது?
நோவாவுக்கு கிருபை எப்படி கிடைச்சது? ஆதியாகமம் 6 அதிகாரம் நோவாவுக்கு கண்கள்ல 8 கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா வசனத்தை கொஞ்சம் நிதானமா படிங்க, சொல்லுங்க நிதானமா படிங்க. சும்மா 1 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகாதீங்க. நோவாவுக்கு மட்டும் எப்படி கிருபை கிடைச்சது? அவங்க ரொம்ப சூப்பர் மேனா, ரொம்ப அருமையான ஆளா? சொல்லுங்க. நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறதுக்கு காரணம் அடுத்த வசனத்திலே தெளிவாக சொல்லிட்டாரு, அவனுடைய வம்சம். நோவாவுடைய வம்சம், நோவாவுடைய வம்சத்தினால தான் நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. என்ன வம்சாவளி நோவா? ஆபேலுடைய வம்சமா, காயினுடைய வம்சமா, யாருடைய வம்சம்? ஆதாமுடைய வம்சமா? ஆமா தான், ஆனா இல்லை. யாருடைய வம்சம்? சேத்துடைய வம்சம். ஏன் சேத்துடைய வம்சம் மட்டும் ஸ்பெஷல்? வாசிக்கலாம், ஆதியாகமம் 4 அதிகாரம் 26 வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். இந்த இந்த வம்சத்துல தான் நோவா வர்றாரு. என்ன சேத்துக்கு என்ன ஸ்பெஷல்? ஏன் ஆபேல் சொல்லிருக்கலாமே? அப்ப ஆபேலுக்கு பிள்ளைங்களே இல்லைன்னு முடிவு கிட்டீங்களா? இல்ல. அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இதுதான் ஸ்பெஷல். ஹலோ, சேத்து சேத்துடைய ஸ்பெஷல் என்ன? சேத்துடைய ஸ்பெஷல் ஆதாம் அல்ல, சேத்துடைய ஸ்பெஷல் வர்ஷிப் ஆஃப் லிவிங் காட். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் விதமாக அவன் இருந்தான். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மூலமா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். அப்பதான் நீங்க வம்சத்துல வந்தீங்கன்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வம்சத்துல வந்ததுனாலதான் நோவாவுக்கு என்னாச்சு? என்ன கிடைச்சது? இப்ப கிருபையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? விசுவாசத்துக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு. விசுவாசங்கிறது நான் விசுவாசிக்கலாம், யார் வேணாலும் விசுவாசிக்கலாம், அது விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது விசுவாசம். அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையை ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது ஒரு காரியம் முன்னாடி வருது. என்ன வருது? வேற ஒன்றும் நீங்கள் ரொம்ப ஆழத்துக்கு போக வேண்டாம். வம்சம் சொல்லுங்க. வம்சம் நம்ம யார், யாருடைய வம்சம் சொல்லுங்க. கிருபை என்பது நம்மை கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த பரலோக பிதாவுக்கு பிள்ளையாக மாற்றுகிறது, அவருடைய வம்சமாக மாற்றுகிறது. இப்போ நமக்கு கிடைச்ச கிருபை என்ன அப்படின்னா, நாம் பிதாவுக்கு சொந்த பிள்ளையாக மாறிவிட்டோம். அதுதான் ஏசு சொல்றாரு, அதுதான் ஆவியானவர் சொல்றாரு, அதுதான் பிதா சொல்றாரு. பவுலை பார்த்து நீ வம்சத்தில் வந்துட்டப்பா, அதை நினைச்சுக்கோ. நீ என் வம்சத்தில் வந்துட்டேங்கிறத அந்த கிருபையை நினைச்சுக்கோ. அப்போ என்னுடைய பலன் உன்னுடைய பலவீனத்தில் பரிபூர்ணமாக விளங்கும். அல்லேலூயா. கிருபையை நினைச்சாதான் அவருடைய சகலமும் நமக்கு வந்து சேரும். பழைய ஏற்பாட்டில் நண்பன் நண்பனை விசுவாசிக்கிறது போல, ஒரு பணக்கார நண்பன் இருக்கிறான், இன்னொரு நண்பன்
அந்த பணக்கார நண்பன் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுவான்னு நினைக்கிறது விசுவாசம். அது கட்டினாலும் கட்டலாம், என் நண்பன் இருக்கிறான் அவன் பார்த்துக்குவான். ஹோட்டலுக்கு போகிறாங்க ரெண்டு பேர், பணக்கார நண்பனும் இவனும் போகிறாங்க. அவன் விசுவாசிக்கிறான், என் பணக்கார நண்பன் என்ன பண்ணிடுவான், பில்லை பே பண்ணிடுவான். அது விசுவாசம். அவன் செஞ்சால் செய்யலாம், இல்லைடா நான் சாப்பிட்டதுக்கு நான் கட்டிடுறேன், நீ சாப்பிட்டதுக்கு நீ கட்டிடுறேன்னா முடிஞ்சுது. ஏதா கேட்க முடியுமா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, நாங்கள் ரெண்டு மாதிரி சினிமாவுக்கு போவோம். அப்போ அவர் சொல்லுவார், உனக்கு நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன், எனக்கு நீ டிக்கெட் எடுத்துக்கோ. நீ வாங்குற பாப்கார்னுக்கு நான் டிக்கெட் பணம் கொடுக்குறேன், நான் வாங்குற பாப்கார்னுக்கு நீ பணம் கொடு. அது விசுவாசம். நான் பேசுறது புரியுதா? ஆனா கிருபைங்கிறது வேற. கிருபை என்னது? அப்பாவுக்குள்ள உள்ளது எல்லாம், அப்பாவுக்குள்ளதெல்லாம் தப்பாம என்ன வந்து சேரும், அதான் கிருபை. பரலோக பிதாவுக்கு என்ன இருக்கோ அது எல்லாம் எனக்கு என்னுடையது, அதான் கிருபை. அல்லேலூயா. இங்க விசுவாசம், விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், எங்க அப்பா அந்த வீட்டை எனக்கு எழுதி தருவாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நான் நினைக்கிறேன் எங்க அப்பா இன்னைக்கு காலையில எனக்கு சோறு போடுவார் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? மனவா சொல்ற அப்படி, எங்க அப்பா இன்னைக்கு வந்து மட்டன் எடுத்தாலும் எடுப்பாரு. நான் பெரியவனாயி அந்த ப்ளஸ்டரில் எங்கள் அப்பா வண்டியை எடுத்து ஓட்டுவேன், ஓட்டினாலும் ஓட்டுவேன், விட்டால் ஓட்டுவேன் அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும்? என்னது? எங்கள் அப்பாவுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு. அல்லேலூயா. இதில் தெளிவாகணும். இதை தான் தேவனாகிய கர்த்தர் உறவில் கொண்டு வர்றார். அப்பா பிள்ளை உறவை அனுதினமும் நாம் என்ன பண்ணோம், நம்முடைய உறவுகள் மூலமாக அனுபவிக்கணும். இதை தான் பவுல் சொல்லும்போது ஒன்று கொஞ்சம் 13 அதிகாரத்தில் சொல்கிறாரு. இப்போ இந்த 13 அதிகாரம் இது வரல உங்களுக்கு புரியுதா? ஹலோ, விசுவாசமா கிருபையா? அநேகர் ஐயோ எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கிக்காமல் இருக்கிறாங்க. கிருபையில் வாழ்கிறவங்க என்னால் விசுவாசிக்க முடியலன்னு சொல்லி நிறைய என்ன பண்ணுறாங்க, தலைவலினா பரவாயில்ல விசுவாசிக்கிறேன் சரியாயிரும், என்கிட்ட இருக்கிற இந்த வியாதி கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கு என்னால் விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க விசுவாசத்தை சார்ந்து கொள்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் அல்ல என்னுடைய கிருபை. உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகப்படுத்தினதெல்லாம் போச்சு, என்னுடைய கிருபை உன்னை சுகமாய் வாழ வைக்கும். இந்த கிருபையை பெற்று அனுபவிக்கிறது எப்படி? அதுதான் ஒண்ணு குறைந்த 13 அதிகாரம் 1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் என்ன வேணும்? அன்பு. என்ன வேணும்? அன்பு. கிருபையை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒன்னே ஒன்று அன்பு. அன்பு இல்லாதவன், அதனுடைய அர்த்தம் என்னன்னா அன்பு இல்லாமல் கிருபையை அனுபவிக்க முடியாது. கிருபையின் தேவனை, கிருபையினுடைய தேவனை என்ன பண்ண முடியாது, பெற்று அனுபவிக்க முடியாது. அவர் கொடுத்துருவார். அந்த நல்ல அப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார், கொடுத்துருவார். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு கிருபை வேணும். அந்த கிருபை எப்படி வரும்னா அன்பின் மூலமாக வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு பேதுருக்கிட்ட இயேசு கேட்பார், யோவான் 21 அதிகாரம். பேதுருக்கிட்ட யோவான் என்ன கேட்டார்? இயேசு 15 வசனம், போஜனம் இயேசு அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். நீ என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்டாரா? ஆனா முன்னெல்லாம் அப்படிதான் கேட்பாரு, தன்னிடத்துல வருகிற எல்லாத்திட்டையும் என்ன பண்ணுவாரு, நான் இதை செய்வேன் என்று விசுவாசிக்கிறாயா
என்னால் முடியாம முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா? உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது. இதெல்லாம் எப்போ? இதெல்லாம் எப்போ? இயேசு தான் சொன்னார், பழைய ஏற்பாட்டில் சொன்னார். இப்போ எல்லாம் புதுசாயிடுச்சு. ஏற்பாடு என்ன ஆயிடுச்சு? புதுசாயிடுச்சு. சொல்லுங்க, புதுசாயிடுச்சு. இப்போ இயேசுவுக்கு கேட்கறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு, விசுவாசமா இருக்கிறாயா? இல்லை. என்னை கனம் பண்றியா? இல்லை. என்னை ஏற்றுக்கொள்றியா? இல்லை. என்னிடத்தில் 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 இங்க புதிய ஏற்பாட்டில் கிருபை உனக்கு உனக்குள்ள ஜென்ரேட் ஆகணும்னா, கிருபையை நீ வந்து பெற்று அனுபவிக்கணும்னா, உன்னுடைய அக்கௌண்ட்ல பணம் போட்டாச்சு, அந்த பணத்தை எடுக்கணும்னா நான் செக்லீப் கொடுக்குறேன், அதோடைய பேரு அன்பு. அன்புங்கிற செக்லீப் கொடுக்குறேன், அதில் என்ன பண்ண, நீ ஃபில்அப் பண்ணி உனக்கு தேவையானதை உன் அக்கௌண்ட்ல போட்டாச்சு, சுகத்தை போட்டாச்சு, ஆசீர்வாதத்தை போட்டாச்சு, ஐஸ்வர்யத்தை போட்டாச்சு, பலத்தை போட்டாச்சு, சகலத்தையும் உனக்கு என்ன பண்ணிட்டேன், சம்பாதிச்சு போட்டேன். நீ எடுத்து அனுபவிக்கணும். எப்படி எடுத்து அனுபவிக்கணும்? கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டது. எப்படி? கிருபையினால தான். அந்த கிருபை தான் விசுவாசத்தையே கொண்டு வந்தது. தெரியுமா உங்களுக்கு? விசுவாசத்தை நமக்குள்ள ஆரம்பிக்கிறதே கிருபை தான். எப்படி விசுவாசத்தை துவக்கிறது? யாரு? இயேசு. நமக்கு பிதாவோடு கூட எப்படி வம்சாவளி வந்தது? பரலோக பிதாவோடு கூட நம்முடைய லிங்க் எப்ப ஆரம்பிச்சது? எப்படி? இயேசுவை ஏத்துக்கிட்டோம், அவருடைய பிள்ளைய ஏத்துக்கிட்டோம். அவர் நம்மளை வேலைக்காரனா அல்ல, கூலிக்காரனா அல்ல, சொந்த பிள்ளையாகவே இயேசுவை போலவே ஏற்றுக்கொண்டார். அதான் அதிகாரம். அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இயேசுவை எப்படி போ, இயேசுவுக்கு என்னவோ அது எல்லாம் நமக்கு. அதான் அதான் அந்த அதிகாரம், அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. பேதுருட்ட கேட்கிறாரு, என்ன மேல அன்பாய் இருக்கிறாய்? சொல்லுங்க. அன்பு, அன்பு, அன்பு இருக்கிற இடத்துல கிருபை வேலை செய்யும். கிருபை அனுபவிக்கணும்னா அன்பு வேணும். அன்பு வேணும். அன்பு எங்க? எங்கேயோ இல்லை, கூட. அதாங்க சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிய, என் ஆட்டுக்குட்டிய, என் ஆட்டுக்குட்டிகள், என் ஆட்டுக்குட்டிகள். அங்க ஆரம்பி, கூட இருக்கிறவங்கிட்ட ஆரம்பி. உன்னோடு கூட இருக்கிறவங்கிட்ட அன்பு, இந்த காண்கின்ற சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன். யாக்கோப் சொல்வார்ல, நீ பார்க்கிற உன்னுடைய நெருங்கின, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நெருங்கின சொந்தத்துக்கிட்ட அன்பு செலுத்தாம தூரமா இருக்கிற தேவன்கிட்ட எப்படி நான் உன்னால் அன்பு செலுத்த முடியும்? உன் கூட இருக்கிற நெருங்கின உறவு. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த காரியம்தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் கிருபை வேலை செய்ய மாட்டேங்குது. நிறைய பேர் பலவீனமாக இருக்கிறாங்க, நிறைய பேர் வேதனையில் இருக்கிறாங்க, நிறைய பேர் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, நிறைய பேர் பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஏன்? அன்பு இல்லை. கர்த்தர் அன்பு கூறேன்னு சொல்கிறாங்க, ஆண்டவருக்காக நான் ரத்த சாத்தியாக மறிக்கிறது கூட ஆயத்தம் சொல்கிறாங்க, ஆனால் கூட இருக்கிறவங்ககிட்ட வேணும். இந்த உறவின் மூலமாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? சரி, ஒருத்தர்கிட்ட 1000 ரூபா இருக்கு, ஒருத்தர்கிட்ட 1000 ரூபா இருக்கு, 1000 ரூபா இருக்கிட்ட ஒருத்தர் வந்து 100 ரூபா வாங்கிக்கிறார். ஜான் ஸ்டீஃபன் வா, இவர்கிட்ட 1000 ரூபா தான் இருக்கு. ஜோயல் வா, இவர் 100 ரூபா வாங்கிட்டார். மௌனாவா, இவர்கிட்ட 1000 ரூபா இருக்குது, 100 ரூபா வாங்கிட்டாரு, கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டார். சரி பரவாயில்ல போட அப்படின்ட்டார். இவர் வந்து 500 ரூபா வாங்கிட்டார். இவர்கிட்ட எவ்வளோ இருக்கு? 900 ரூபா இருக்கு. இப்போ 500 ரூபா வாங்கிட்டார். இப்போ இவர் தர மாட்டேங்கிறார். இவர் என்ன பண்ணுவார்?
இவர்கிட்ட மன்னிச்ச மாதிரி இவர்கிட்ட மன்னிப்பாரா? என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? குறவழியை பிடிப்பாரு. ஏன் இருக்கிறதே அவ்வளவுதான்டா எனக்கு, அந்த பணத்தை நீங்க வாங்கிட்டு தரமாட்டீங்கன்னு என்ன பண்ணுவாரு? குடி, ரெண்டு கையிலும் குடி, அமுத்திராத குடு, எடுத்து வை. சொல்லுவார சொல்ல மாட்டாரா? இப்ப நீங்க மூணு பேர் போங்க. அமுதா, ஆமா, அமுதா கிட்ட 1 கோடி ரூபா இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அமுதா கிட்ட 1 கோடி ரூபா இருந்தா எனக்கு ரொம்ப லாபம், ஒரு சர்ச் கட்டிடுவேன். அதோடைய ரசம பார்க்கலையே. பணம் நிறையா இருக்கு, ஆன்லைனில் பார்த்துட்டுருக்குறவங்க சொல்கிறேன், பணம் நிறையா இருக்குது, என்ன பண்ணுதுன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க, பயப்படாதீங்க. எவ்வளோ இருந்தாலும் கொடுங்க, செலவழிக்கிறதுக்கு நான் ரெடி. எல்லாம் சர்ச்சாக பண்ணிடுவேன். ஆ, ஏரியாவுக்கு ஒரு சர்ச்சு. தயவு செஞ்சு எரிக்காதீங்க, மற்றவங்களை எரியப்படலாம் சர்ச்சை கட்டி. ஹல்லேலூயா. 1 கோடி ரூபா இருக்குது. வாமா, அடுத்த உடனே கூப்பிடுங்க, ரெடி ஆகிக்கா. 1 லட்சம் ரூபா வாங்கிடுச்சு. 1 கோடி ரூபா இருக்கு. நல்லா நல்லா கவனமாக பார்த்துங்க. 1 கோடி ரூபா இருக்கு, 1 லட்சம் ரூபா வாங்கிடுச்சு. கொடுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுது? என்ன பண்ணுவோம்மா? 1 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்கு, 1 லட்சம் ரூபா வாங்கிடுச்சு, கொடுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுவ? பரவாயில்லனு சொல்லிடுவியா? ஆ, மன்னிச்சிருவியா? பரவாயில்லன்னு சொல்லுவியா? மன்னிச்சிருவியா? பரவாயில்லன்னு சொல்லுவேன். இப்போ நீ வா, அந்த 5 லட்சம் ரூபா வாங்கிடுச்சு. இவங்க எவ்வளோ இருக்கு? 1 கோடி ரூபா இருக்கு. எவ்வளோ வாங்கியிருக்கு? 5 லட்சம் வாங்கிடுச்சு, கொடுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணும்? என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட 1 கோடி ரூபா இருக்குமா? 1 லட்சம் ரூபாய் மன்னிச்சிட்ட, 5 லட்சம் ரூபாய் மன்னிப்பியா இல்லை கழுத்து பிடிப்பியா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க அன்பை நிறைய வாங்க மாட்டேங்கிறாங்க. அன்பை ஏராளமாக தாராளமாக வாங்க மாட்டேங்கிறாங்க. வாங்காததுனால மன்னிக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, மன்னிக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு? அன்பை நிறையா அதிகமாக வாங்கிடுச்சு. வாங்கினதுனால நான் நினைக்கிறேன் 50 லட்சம் வரையிலும் மன்னிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது கரெக்டா? ஏன்னா 50 லட்சம் இருக்குல்ல, கையில் இருக்குல்ல. ஹலோ, 99 லட்சம் இருக்குது, 1 லட்சம் போனா போகுது, போக்காந்து 95 லட்சம் இருக்கு, 5 லட்சம் போனா பரவாயில்ல, மன்னிக்குது. ஏன்? நிறைய பெற்றுக்கொண்டதுனால. இன்னைக்கு மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? பெற்றுக்கொள்ளாததுனால. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? அன்பை நீங்க அதிகமா பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க தாராளமா மன்னிப்பீங்க. மன்னிக்க முடியாம இருக்கிறீங்களா? நீங்க அன்பை வாங்கிக்கோங்க. தானா மன்னிப்பு தானா வரும்? நீங்க அன்பை அனுபவிக்க மன்னிப்பு தானா வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ. கரங்களை தட்டலாம் பிள்ளைங்களுக்காக. எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணலாம். கிருபைங்கிறது இதுதான். எது? கிருபைங்கிறது எது? எது? வம்சம் சொல்லுங்க. வம்சம், நாம் அவருடைய வம்சத்தில் சேர்ந்துட்டோம், அதுதான் கிருபை. இந்த வம்சத்தினுடைய அந்த அந்த தலைமுறை ஆசீர்வாதங்களை எப்படி அனுபவிக்கிறது? அதை அனுபவிக்கிறதுக்கு எப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறது? அன்புனால. சொல்லுங்க, அன்புனால. அன்புனால அன்பு இருந்தால் அனுபவிக்க முடியும். அன்பு இல்லைன்னா அனுபவிக்க. அதனால தான் பவுல்கிட்ட சொன்னார், என் கிருபை உனக்கு என்ன? இந்த கிருபை என்னது? இந்த கிருபை என்னது? நீ என்னுடைய புல்ல பவுலே, நீ என்னுடைய புல்ல, உன்னை நீ எவ்வளவு வேணாலும் மேன்மை பாராட்டலாம். உனக்கு கிடைச்ச வெளிப்பாட்டுக்கு நீ எவ்வளவு வேணாலும் என்ன பண்ணலாம்? மேன்மை பாராட்டலாம். மேன்மை எவ்வளவு மேன்மை பாராட்டினாலும் பரலோகம் என்ன பண்ணாது? குற்றம் சாட்டவே நீ நினைச்சுக்காத. நீ ரொம்ப மேன்மை பாராட்டினா பரலோகம் குற்றம் சாட்டுன்னு நினைச்சுக்காத.
என் கிருபையை நினைச்சுக்கோ. என்ன கிருபை? நீ என் புள்ள எவ்வளவு உயர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். இல்லையா? பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா கூட நம்ம புள்ள எம்பிஏ படிச்சா ஓகேன்னு சொல்லுவோம். பரலோக பிதா நம்மளை விட அதிகம். நாம எவ்வளவு உயர்ந்தாலும் நம்மளை பார்த்து அவங்க பரலோகம் பரவசம்தான் படும். அதை நம்ம பெற்று அனுப்ப, அந்த கிருபையில வாழக்கூடிய நாம அன்புனால் என்ன பண்ணும்? பெற்று அந்த அன்பை உடையவர்கள் என்ன பண்ணும்? மற்றவங்களை மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? கட்டாயத்தினால அல்ல, அன்புனால. அன்புனால இல்லையா? நான் அந்த காசு சொன்னது வந்து கொஞ்சம் புரியறதுக்காக. காசு மட்டுமே மேட்டர் இல்லை, அதுல எல்லாமே மேட்டர். நமக்கு விரோதமா அவங்க என்ன பண்ணாலும் மனசார நாம மன்னிக்கிறதுக்கு அந்த அந்த அன்பை நம்ம வேணா, அந்த அன்புக்குள்ள நம்ம வாழணும். இல்லையா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அந்த கிருபையினால நமக்கு தேவையான சகலத்தையும் அவர் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கை கிருபையில தான் ஆரம்பிச்சது. அந்த கிருபையை மாத்திரம் சார்ந்து கொண்டா போதும், நம்முடைய எல்லா பலகீனமும் போகும், நம்முடைய எல்லா நெருக்கங்களும் போகும், நம்முடைய எல்லா பற்றாக்குறைகளும் போகும், நம்முடைய எல்லா வியாதியும் போகும், நம்முடைய வேதனைகள் எல்லாம் விலகும், தரித்திரம் எல்லாம் விலகும். அன்புல வாழ்ந்து பாருங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 5:6 சொல்றாரு பவுல், அன்பினால கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால கிரியை செய்கிற விசுவாசமே. அல்லேலூயா. இந்த அன்பும் விசுவாசமும் சேர்ந்ததுதான் கிருபை. முன்னாடி சொல்றது என்ன சொல்றேன்னா, வெளிப்பிரகாரமா இருக்கக்கூடிய காரியங்களால் அல்ல. கிறிஸ்து இயேசுவின் இடத்துல விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமே ஒன்றுக்கு உதவாதனுடைய காரியம் என்னன்னா, காரணம் அது அதனுடைய வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, நாம் ஒரு சில காரியங்கள் செய்யறோம் இல்ல, அது இல்ல, நம்முடைய அந்தரங்கத்துல ஒரு சில காரியங்கள் இருக்குல்ல, அதான் சொல்றாரு. அன்பினால கிரியை செய்கிற விசுவாசமே. ஏன்னா நாம் ஆபிரகாமுடைய வம்சம், பரலோக பிதாவுடைய பிள்ளை. நமக்கு எல்லாத்தையும் அவருடைய கிருபை என்ன பண்ணுது? கொடுக்கிறதா இருக்கு. இந்த நாளிலும் நமக்குள்ள அந்த அந்த அன்பு பெருகுவதாக. நீங்க அன்பை கூட்டிக்கோங்க, அன்பை கூட்டிக்கிட்டே போங்க. 1 Cor 13 நீங்க வாட்ச் பாருங்க. இதை நீங்க செய்ய 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 பரலோகம் உங்க சார்பில் இயங்க ஆரம்பிச்சு, உடைய சரீரங்கள் இருக்கிற எல்லா வேதனைகளும் விலகும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் விலகும், உங்க குடும்பங்கள் இருக்கிற எல்லா குழப்பங்களும் விலகும். கர்த்தர் பேசுறாருன்னா செய்யறாருன்னு அர்த்தம். நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நேசிக்கிறதுனால சொல்றாரு. நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் விளக்கும்படியாக அவர் பேசிட்டு இருக்கிறார். நம்ம சபை குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் விளக்கும்படியாக அவர் சொல்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு செலுத்தக்கூடிய அந்த பக்குவத்துக்குள்ள வாங்க, அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னிங்க, மனசார மன்னிங்க, மனசார மன்னிச்சிருங்க. என்ன பண்ணிருந்தாலும் சரி, நாம் என்னென்னமோ பண்ணோம், ஏசு மன்னிக்கலையா, கிறிஸ்து நமக்கு மன்னிச்சது போல மற்றவங்களை நாம் என்ன பண்ணோம்? அந்த அன்பு நமக்குள்ள வரும்பொழுது இது இங்கிருந்து தாராளமாக போகும். மன்னிப்பு, இந்த மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை உறவுகள் மூலமாக பராமரிக்கப்படுகிறது. இன்னும் அதிகமான காரியங்களை அடுத்து வரும் பார்ப்போம். கரங்களை போய் எல்லோரும் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் வருகிற யாரா இருந்தாலும் இயேசுவை போல மன்னிக்கக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் ஆணிகளால் கடாவப்பட்ட மரத்திலே தூக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் இயேசுவுடைய வாயிலிருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிற வார்த்தை வந்தது போல, எங்களுக்கு விரோதமாய் வருகிற யாவரையும் நாங்கள் மனதார மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்வாராக. எங்க குடும்ப உறவுகள்ல, எங்க வீட்டுல எங்களை சார்ந்த ஒவ்வொருவரோடு கூட நாங்கள் இசைந்த ஆத்துமாக்களாக, இசை உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பை ஏராளமாய் தாராளமாய் பெற்று அனுபவித்து அநேகரை மன்னித்து அவர்களுக்குள்ளாக அந்த அன்பை கொண்டு செல்லத்தக்கதாக எங்களை நிறைவாக நடத்தும் ஆண்டவரே. அந்த கிருபைக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்த ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த அனுபவம் உண்டாவதாக. வெள்ளத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே இந்த காரியங்கள் நடப்பதாக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் ஊற்று இப்பொழுதே புறப்படுவதாக, புதிதாய் ஒரு அன்பின் ஊற்று கிளம்புவதாக ராச்சா. ஒவ்வொருடைய ஹிருதயத்துக்குள்ளும் ஜீவ நதி இப்பொழுதே புறப்படுவதாக. தூர்க்கப்பட்ட கிணறுகள் எல்லாம் இப்பொழுதே ஆண்டவரே தோண்டி எடுக்கப்படுவதாக, அன்பின் பிரவாகம் உண்டாவதாக ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசு தூர்த்து போட்ட எல்லா கிணறுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் தகர்த்து போடுகிறோம். அவைகளிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுவதாக, சமாதானம் என்கிற ஊற்று புறப்படுவதாக, சந்தோஷம் என்கிற ஊற்று புறப்படுவதாக, சுகம் என்கிற ஊற்று புறப்படுவதாக, சௌபாக்கியம் என்கிற ஊற்று புறப்படுவதாக, செல்வம் என்கிற ஊற்று புறப்படுவதாக ராஜா, செழிப்பு என்கிற ஊற்று புறப்படுவதாக. எல்லா குறைவுகளும் விலகட்டும் ராஜா. பரிசுத்த நிறைவுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சத்தியம் அவர்களுக்குள்ளாக பூரணமாய் நடத்தப்படட்டும் அப்பா. இதை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க, வாழ்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க, அனைவருக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும், சகாயம் பண்ணும். உமக்கு எல்லா கனமகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவலுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறப்பார். சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை குற்றம் இல்லாமல் காத்து நம்முடைய மகிமுள்ள சன்னிதானத்துக்கு நேராக நிறுத்திக் கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தரும், வேதனைகள் எல்லாம் விலகும். ஒருவர் வாழ்த்துங்கள். அன்பு உங்களுக்குள் பெருக கடதுன்னு சொல்லி வாழ்த்துங்க.